வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்பவே ஈஸி. இதை நீங்கள் பிரியாணி கூட சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லா ரிச்சாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரெட்டு 6 ஸ்லைஸ் எடுத்துட்டு ஓரத்தெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை கப்பு மெஷரிங் கப்பில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க. ஒரு 10 பாதாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை லிட்டர் பாலை நல்லா திக்காக காய்ச்சிட்டு ஒரு டம்ளர் 6 அவர்லேயும் நல்லா காய்ச்சிருங்க. காய்ச்சிட்டு அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, நல்ல ப்ரௌன் கலராக வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி சீக்கிரத்தில் கருகிரும். இப்போ டக்கு டக்குன்னு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ மீதி இருக்கிறதையும் சேர்த்து வறுத்துடலாம். இப்போ நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாதாமை வறுத்துடலாம். இப்போ எடுத்துடலாம், ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ சர்க்கரை சேர்த்துருங்க. நல்லா கொதிக்கட்டும். குக்கர் டம்ளரில் நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 நிமிஷம் ஆச்சு கொதிக்க ஆரம்பிச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச பிரெட்டெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக பிச்சு வச்சுட்டேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்லா வேகட்டும் இந்த சர்க்கரையில். இப்போ பால் சேர்த்துடலாம். நம்ம நல்லா கெட்டியாக காய்ச்சிட்டு பால் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கோவா சேர்த்து செய்கிற அல்வா மாதிரி இருக்கும், அதனால் நல்லா திக்காக காய்ச்சிட்டு செய்யுங்க. இப்போது ஏலக்காய் தூள் சேர்த்துருங்க, நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா எல்லாம் எண்ணெயெல்லாம் வெளியே வந்துடுது பாருங்கள் நல்லா. இப்போது நம்ம நெய் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இதே நல்லா கரெக்டாக இருக்கும். பாதாம் வறுத்து வச்சதையும் சேர்த்துருங்க, நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஓரத்தில் பாருங்கள், நல்லாவே அந்த எண்ணெய் எல்லாம் வந்து பிரிஞ்சு வந்து சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பிரெட் அல்வா ரொம்பவே நல்லா ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கலையில் சந்திப்போம்.